ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் லிவர் தொக்கு ஈரலில் வறுவல் எப்படி நம்ம பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்துக்கலாம். சீரகம் 2 ஸ்பூனு. வறுத்தெடுக்க மசாலாக்காக நான் வந்து இதெல்லாம் தனியாக வறுத்துக்கிறேன். 2 ஸ்பூனு சீரகம், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், தேவையான அளவு காஞ்ச மிளகும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் நம்ம சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு தனியாக இந்த மசாலா வறுத்து அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் 2 பட்டை போட்டுக்கிறேன், 2 லவங்கம் போட்டுக்கிறேன், 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும் அந்த இது. நல்லா வதக்கிடலாம். அதில் கொஞ்சம் நான் மல்லியும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்து நம்ம எல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதே கடையில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க போகிறேன். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ரத்த சோகை இருக்கவங்க வந்து சாப்பிட்டு நல்லா ரத்த ஊறும்னு சொல்லுவாங்க. அதனால் ட்ரை பண்ண பாருங்கள். கொஞ்சம் கவிச்சியாக தான் இருக்கும், பட் சாப்பிட சில பேருக்கு பிடிக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நம்ம வந்து நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றினா அது நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இதில் தனியாக பட்டாளாவும் எதுவும் சேர்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோனால அதுவே போதும். அந்த மசாலாவே நல்லா வந்து வரும். அதனால் தனியாக இதுக்குன்னு நான் பட்டாளம் போடுவேன். இப்போ வந்து சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து வெங்காயம், 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதக்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 2 வெங்காயத்துக்கு நான் 1 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். அது போதும். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வேகணும் அந்த தக்காளி, நல்லா மேஷ் ஆகும் அது. இப்போ தக்காளிக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு நான் வதக்கிக்கிறேன். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், நம்மகிட்ட வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் மிளகாத்தூள் நிறைய சேர்க்கலாம், ஏன்னா வந்து நான் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கறனால நான் 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் அரைக்கிறதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவில் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் போட்டு நம்ம அதுவும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். இதை அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து அந்த மசாலா நல்லா வதங்கிட்ட அப்புறம் இந்த மசாலாவும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம வதக்கி அரைக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே பச்சை வாசனை போயிருக்கோம். அதனால் நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கறியை போட்டுக்கலாம். அதை நம்ம இது ஈரலை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மாதத்துக்கு 1 தடவை அதை செஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து உடம்புல வந்து ரத்தமும் ஊறும், ப்ளஸ் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்காதுல்ல. உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து, ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து ஈரலில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஈரல் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலா எல்லாம் அதோட கோட் ஆகட்டும். இந்த ஈரல் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கும்போது வெந்துடும். ஸோ நம்மளுக்கு தேவைப்படாது. பாருங்கள், ஒரு வாட்டி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்ல தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி இவ்வளோ தூரம் ஊற்றியாச்சு. நம்ம அதை நல்லா குதிச்சு வத்தணும், ப்ளஸ் அதை ஈரலும் வேகணும். பாருங்கள், தண்ணி நல்லா வந்துருச்சு, ஈரலும் வந்துருச்சு. வளர்க்குறதா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.